Good day, friends. Welcome to Just an Update. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, FIAனுடைய புதிய ஃபார்முலா 1 கார் டிசைனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா, 2026 வருடத்திற்குரிய ப்ரோட்டோடைப் டிசைன் தான் இந்த கார் மாடல். இது ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா 1 காரினுடைய வீல்ஸ் சைடில் வந்து வெளிப்பகுதிக்கு எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். அந்த வீலுக்கும் காரினுடைய பாடிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ராட்ஸ் மூலிமா தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, காருக்கு வந்து டவுன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். டவுன் ஃபோர்ஸ் நல்லா இருந்தால் தான் கார் வந்து தரையோடு அங்கி உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஸ்டெபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 2000 ஆண்டுக்கு பிற்பாடு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIA வந்து பார்ஜ் போட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான ஒரு காம்பனன்ட் வந்து ஃபார்முலா 1 காரினுடைய சைட் பகுதியில் வந்து அட்டாச் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்ஜ் போட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் மேலே ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி டர்புலன்ட் ஏரையெல்லாம் வந்து வீலினுடைய சைட் பகுதிக்கு தள்ளிவிடும். டர்புலன்ட் ஏர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா 1 வீல் பெருசாக இருக்குங்காட்டி அதை ரொம்ப ஹை ரெவல்யூஷனில் சுற்றிட்டு இருக்கும் வேகமாக வண்டி ஓட்டும் பொழுது. அப்போ வந்து டர்புலன்ட் ஏர் கிரியேட் ஆகும். டர்புலன்ட் ஏர் வந்து கார் மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு டவுன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்பீடு ரொம்ப குறையும், ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டர்புலன்ட் ஏரை வந்து வீலினுடைய சைடு பகுதி வெளியாக தள்ளி விட்டு காரினுடைய பின்புறமாக வந்து டைரக்ட் பண்ணி விடுவாங்க அந்த காற்றை. இந்த பார்ஜ் போர்ட்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்புலன்ட் ஏரை எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி சைடு பகுதியை தள்ளி விட்டு பின்புறமாக வந்து தள்ளிவிடும். இந்த காரினுடைய மேற்பகுதி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேமினார் ஏர் வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது ஒரு க்ளீன் ஏர் ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்ட்ரீம்லைன்ட் ஏரை வந்து பாஸ் பண்ணிவிடும். அதனால் உங்களுக்கு வந்து டவுன் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய கார்கள் எல்லாமே வந்து இந்த முன்புறமாக போகக்கூடிய காரினுடைய டர்புலன்ட் ஏர் மேலே இம்பேக்ட் ஆகி அதனுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஓவர்டேக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி FIA வந்து 2026 ரேஸில் வந்து புதுவிதமான ஒரு கார் டிசைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கான்செப்ட் காரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ஜ் போட்ஸில் இருக்காது, மாறாக இந்த டர்புலன்ட் ஏர் வந்து பின்னாடி வரக்கூடிய கார்கள் மேலே வந்து டர்புலன்ட் ஏர் படாத மாதிரியும் ரியர் ஸ்பாய்லர் வழியாக வந்து பட்டு இந்த டர்புலன்ட் ஏர் வந்து மேலுக்கு போகிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ரேஸ் ஓட்டுற எல்லா கார்களுக்குமே வந்து ஒரு செட்பேக் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கார்களுமே வந்து இந்த டர்புலன்ட் ஏர் மேலே போகிறங்காட்டி உங்களுக்கு டவுன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காது. ஆனால் FIA வந்து அப்படி ஒரு புது விதமான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்ஜ் போர்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் விங்கும் ரியர் விங்கினுடைய டிசைனை வந்து நேரோவாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. காரினுடைய ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் ரிடக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. புதுவிதமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி காரினுடைய வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. காரினுடைய ஹைட்டை வந்து 200 mm கம்மியாகவும் 100 mm நேரோவராகவும் அதாவது குறுகலாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பழைய F1 கார்களும் கூட ரொம்பவே வந்து சின்னதாக தான் இருக்கும். 2030 ஆல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டினால் ஹைப்ரிட் சிஸ்டம்ஸ் உடைய ஒரு காரை தான் வந்து இப்போ எல்லாம் ஓட்ட போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பேட்டரிக்கும் பெட்ரோல் இன்ஜினுக்கும் வரக்கூடிய பவர் அவுட்புட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கிற மாதிரி தான் இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பேட்டரியை வந்து ஃபுல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 30 kg ஆஃப் ஃபியூவல் வந்து தேவைப்படுற மாதிரி தான் இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18-inch வீலை வந்து 16-inch வீலாக வந்து குறைச்சி கொடுக்குறாங்க. இது ஒரு புது விதமான ஒரு மாற்றம். இந்த பார்ஜ் போர்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுனால காரினுடைய ஸ்பீடு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹைட்டையும் அகலத்தையும் குறைச்சி வீலினுடைய சைஸை வந்து குறைச்சி கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த புது கான்செப்ட் காரில். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கம்பெனி வந்து அவங்க ஒரு ஃபார்முலா 1 டீமை வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணி இனி ஃப்யூச்சரில் வர கார் ரேஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க அவங்களுடைய ஆடி டீம்னுடைய காரை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் F1 காரினுடைய 2026 ப்ரோட்டோடைப் மாடல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது தகவல் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால்
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.